சென்னை மெரினா கடலுக்குள் கலைஞர் கருணாநிதியின் நினைவாக பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசினார். நினைவுச் சின்னம் வைக்க வேணாம்னு சொல்லல, கடலுக்குள் அமைப்பதற்குத்தான் எதிர்க்கிறோம் என்றும், கடலுக்குள் பேனா நினைவுச் சின்னம் அமைப்பதால் பவளப்பாறைகள் பாதிக்கப்படும் என்றார். அப்போது ஒரு தரப்பினர் கோஷமிட்டனர். இதையடுத்து ஆவேசமான சீமான், நீ கடலுக்குள்ள பேனாவை வையே, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேனா இல்லையா பாரு என்று கூறினார். நினைவு சின்னம் வைக்க வேணாம் யாரும் சொல்லல, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்க வேணாலும் வைங்க, கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். நீங்க கத்திரியில் உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. 8551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில, அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கடல கொட்டணும், மண்ணை கொட்டணும், அது அழுத்தம் வரும். அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும். நீங்க ஒரு பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன் பாருங்க. கோஷமிட்டவர்களை நோக்கி, பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பிய சீமா, மீனவர் சங்கம் என்ற பெயரில் வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க கூடாது என்றார். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்கிருந்து வருது, உனக்கு எங்கிருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிக்கு அதுல வை, கடலுக்குள்ளதான் அப்பாரம். 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம், அனைத்து மீனவர் சங்கம், அகில இந்திய சங்கம் வந்துகிட்டு அதனால ஒன்னும் பாதிப்பு இல்ல அப்படின்னு சீமான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு தரப்பினர் எதிர்த்து கோஷமிட்டபடியும் கூச்சலிட்டபடியும் இருந்தன. ஆவேசமான சீமான், நீ சொன்னா நான் பேசாம போயிருவேனா என்றார். நீ போச்சோன்னா நான் போயிருவேனா? சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கடலுக்குள் பேனா அமைப்பதை எதிர்க்கிறேன் என்று கூறிய சீமான், கடுமையான போராட்டங்கள் நடத்துவார்கள் என்று கூறிவிட்டு சென்றார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம். கடுமையான போராட்டங்களை செய்வேன், அதன் தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன், இது உறுதி. இந்த கூட்டத்தில் பங்கேற்று மீனவர் சங்கம் சார்பில் பேசிய சிலர், கடலுக்குள் பேனா சிலை அமைத்தால் மீன்வளம் பெருகும் என்று பேசியது குறிப்பிடத்தக்கது.